ஓம் சாந்தி. 4/9/2017 இன்று முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இது ராவணனுடைய சோக வனம். இதில் எல்லாருமே துக்கமுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால எல்லோரும் துக்கத்திலிருந்து காப்பாற்றணும்னா அதுக்கு ஒரே வழி ராவணனை விரட்டுறது தான். அதைத்தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடைசியில் என்ன ஆகிடும்? வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லோரும் அசோகவனம், துக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்துக்கு போயிடுவாங்க. அதனால இது ராவண ராஜ்யம். இங்கே துக்கம் கொடுக்குறாங்க. ராவண ராஜ்யத்தில் துக்கம் தான் கொடுப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு தெரியணும். இங்கே இருக்கிறவங்களுடைய நேரத்தை அப்படி தான் இருக்கும். ஏன்னா தம பிரதானமானவர்களுடைய உலகம் இது. ஆனால் அந்த ராவணனை விரட்டும், தம பிரதானத்தை விரட்டும். பாபாவுடைய நினைவில் இருக்கிறதன் மூலம், அவர் சொல்ற வழிபடி நடக்கிறதன் மூலமாக, அதன் மூலமாக தான் அசோகவனத்துக்கு நாம் போக முடியும். கேள்வி, பிரஜைகள்ல கூட எந்த ஆதாரத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும்? ஏன்னா பாபா சொல்லார், ஒரு சிலர் ராஜாக்கள் ஆயிடுவாங்க, ஒரு சிலர் பிரஜைகள் ஆயிடுவாங்க. அதேமாதிரி இன்னைக்கு முரளிலையும் உள்ள சொல்லுவார், பிரஜைகள்லையும் வரிசைக்கிரமா இருக்குதுன்னா அது என்ன பாபா? இப்போ பிரஜைகள்ல எப்படி உயர்ந்த பதவி கிடைக்கும்? பிரஜைனாலே கீழானது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, பிரஜையில் உயர்ந்த பதவி பெறணும்னா என்ன பண்ணணும்னா, எப்படி சுதாமன் ஒரு பீடி அவளை கொடுத்து தங்க மாளிகையை அடைஞ்சாரோ அந்த மாதிரி நீங்களும் ராஜ்ய பதவி அடையிறதுக்காக உங்ககிட்ட இருக்கிற அனைத்தையும் அப்பா கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் மாளிகைகள் கிடைக்கும். நல்லா படிக்கணும், முழுசா தூய்மையாகணும். உங்களுடைய அனைத்தையும் எதிர்காலத்துக்காக நீங்க இன்சூரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. இது விரிவாக வந்து உள்ள பார்ப்போம். சரி, இப்போதைக்கு வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு பீடி அவளே வந்து ரொம்ப அதிகம். சுதாமனுக்கு அவ்வளோ ஏழ்மை நிலை. ஸோ அந்த மாதிரி ஏழையாக இருக்கிறவங்க தன்னுடைய அனைத்தையும் அப்பாவுடைய ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்துறதன் மூலமாக மிக உயர்ந்த ராஜ பதவியை அடைய முடியும். தூய்மையாகவும் இருக்கணும், இந்த படித்து அதை தாரணை பண்ணணும், தெய்வீக குணங்கள் நிரப்பிக்கணும். ஸோ ஏன்னா எல்லாமே அழிய போகுது. இப்போ நீங்கள் அப்பா பேரில் பண்ணுற இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு பின்னாடி கிடைக்க போகுது அடுத்த 21 பிறவிக்கு. பாடல், கடைசியில் அந்த நாளும் இன்னைக்கு வந்துடுச்சு. எந்த நாள்? அப்பா வந்து நம்மளை தேவதை ஆக்கிற நாள். ஓம் சாந்தி. பரமபிதா பரமாத்மாவுக்குத்தான் படகோட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படி படகோட்டி வந்து எல்லோரும் பயணிகள் உட்கார்ந்த உடனே இன்னொரு கரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்களோ, அந்த மாதிரி பாபா இந்த பொய்யான கண்டத்துலேருந்து சத்தியமான சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். பொய்யான கண்டத்தில் எல்லாமே பொய் தான். இங்கே சம்பாதிக்கிறதும் பொய்யான வருமானம் தான். ஏன்னா இங்கே ஒட்டுமொத்த உலகமும் பொய்யா இருக்குது, அழுக்காக இருக்குது. ஆனால் சத்தியமான கண்டத்துலக்காக இப்போ சத்தியமான வருமானத்தை செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இந்த படிப்பு. பாரதமும் முழு உலகமும் எவ்வளவு பெருசா இருக்குது. இந்த பழைய உலகத்துலதான் இப்ப பழைய பாரதம் இருக்கு. அப்ப புது பாரதம் எப்ப வரும்? இந்த உலகம் புதுசாகும் பொழுதுதான் வரும். உங்களுக்கு தான் தெரியும் நாளைய பாரதம் எப்படி இருக்கும். இப்ப இருக்கிறதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க? அங்க ரொம்ப கம்மியான மனிதர்கள் இருப்பாங்க. இங்க எத்தனை கண்டம் இருக்கு? அங்க பாரதத்தை தவிர வேற எந்த கண்டமும் இருக்காது. அந்த பாரதத்துல ஒரே ஒரு தெய்வீக ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். வேற எந்த தர்மமும் இருக்காது, எந்த கண்டமும் இருக்காது. தங்க துவாரகா இருக்கும் இல்லையா? ஒண்ணு துவாரகா மாதிரி பாரதம் இருக்கும், சொர்க்கமா. தங்கம் கடலுக்கு மத்தியில தங்கத்திலேயே துவாரகாவை ஸ்ரீகிருஷ்ணர் அமைச்சத மகாபாரதத்துல போட்டிருக்கிற மாதிரி பாரதம் அப்படி இருக்கும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிருஷ்ணபுரின்னு அர்த்தம் இல்லையா? கிருஷ்ணர் இருக்கிற இடத்த தானே துவாரகான்னுவாங்க. ஸோ பாரதம் அப்படி இருக்கும், துவாரகா. துவாரகான்னு ஒரு இடம் இருக்குது, அதுவே அதை சொல்லல, பாரதமே துவாரகாவா இருக்கும் ஆரம்பத்துல. ஸோ அங்கதான் கிருஷ்ணர் இருப்பாரு, கிருஷ்ணபுரி. அந்த டைம் இலங்கையே இருக்காது. அப்புறம் என்ன அர்த்தம், அந்த ஸ்தூல இலங்கை ஸ்ரீலங்கா சிலோன்றமே அதுவும் இருக்காது. இப்ப ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தானே, அப்ப ராவணன் இருந்தாதான் அதுக்கு பேர் இலங்கை, ராவணனே இருக்க மாட்டான். ஆனா ராமாயணத்துல சொன்ன மாதிரி, ஏன்னா தங்க இலங்கை சொர்ண இலங்கைன்னு வாங்க ராமாயணத்துல பார்த்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் இலங்கை ஒன்றும் முழு முழு இலங்கையும் ஒன்றும் தங்கத்தினாலெல்லாம் இருக்காது எப்பவுமே. பாரதம் தான் அப்படி தங்கமா மாறுது. இலங்கைன்னு சொன்னாலே ராவண ராஜ்யம், ஒட்டுமொத்த பாரதமும் துவாரகை ஆகிடுது, கிருஷ்ணபுரி ஆகிடுது. பாரதத்துல தான் இந்த துவாரிகா இருக்குது, பாரதமே தங்கமா மாறிடுது. இப்ப பாபா வந்து அந்த துவாரகை சொல்றார், கடலுக்குள்ள போச்சுன்றாங்களே ஒரு துவாரகை, அது அங்க ஒரு தனி ராஜ்யம் இருக்கும். ஆனா துவாரகாவில வந்து கிருஷ்ணர் இருக்க மாட்டார் இல்லையா? ஸோ துவாரிகா இருக்கும்போது கிருஷ்ணர் இருக்க மாட்டார்ன்னு என்ன அர்த்தம், அவங்க அவங்க டைமே முடிஞ்சிடும், அடுத்தது வர்றது அதெல்லாம் திரேதாயுகம் அல்லது அதுக்கு பிறகு, அதை துல்லியமா சொல்லல பாபானா. ஆனா கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யமே இருக்காது துவாரகா வரும்பொழுது. யமுனை ஆற்றங்கரையில இருக்கிற டெல்லி சொர்க்கமாகிடுது. ஆக்சுவலா அதுதான் தலைநகரமாகவும் இருக்குது, அங்கதான் ஸ்ரீலக்ஷ்மி நாராயணன் வசிக்கிறாங்க. துவாரகால வந்து வேற ஒருத்தருடைய ராஜ்யம் இருக்குமே தவிர லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்காது. லக்ஷ்மி நாராயணன் அந்த டைம் இருக்கவும் மாட்டாங்க. மற்றபடி ஸ்ரீகிருஷ்ணர் யமுனை ஆற்றங்கரையில ஆட்சி செய்யும் பொழுது, அந்த டெல்லியில பரிஸ்தான்ல ஆட்சி செய்யும் பொழுது இன்னொரு ராஜ்யமே இருக்காது, ஒரே ராஜ்யம்தான். இப்ப துவாரகா வந்து எப்ப வந்துச்சுன்னு நமக்கு துல்லியமா தெரியல, திரேதாயுகமா அல்லது துவாபர யுகமான்ட்டு. சரி, இந்த முழு உலகமும் பாரதம் உட்பட எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே இந்த யஜ்யத்துல, ஞான யஜ்யத்துல சுவாக ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், ஆகியே தீரணும். ஏன்னா இது எல்லையற்ற யஜ்யம், யாகத்துல வந்து ஒரு சில பொருளை வந்து சுவாகா போடுவாங்க, பஸ்பமா வைக்குவாங்க நெருப்புல போட்டு. ஆனா இதை விட மிகப்பெரிய யஜ்யமே கிடையாது. இதுல எது சுவாக ஆக போகுது, முழு பழைய உலகமும் சுவாக ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் குழந்தைங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கணும் எப்பவுமே. எதுக்கு அது, பற்று இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஒரு அழகான நபரை பார்க்கறோம்னா அந்த உடல் சுவாக ஆக போகுது, அதுல எதுக்கு என் புத்தி மாட்டணும் அப்படின்னு வரணும். இது ராவணனுடைய மிகப்பெரிய உலகம், ராமருக்கு இவ்வளவு பெரிய உலகம்லாம் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர் இல்லையா? பெரிய ராஜ்யம் ராவணனுக்கு தான், ராமர் ரொம்ப குட்டி ஆனா சுகமா இருப்பாங்க. அதனாலதான் அங்கேயே மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா சின்னோண்டு இடம் துவாரகா, சுகமா இருப்பாங்க. ராவணன் தான் பெரிய ராஜ்யம், ஒட்டுமொத்த உலகமும் அவன் பின்னாடி தான் இருக்குது. பாரதம் தான் சொர்க்கமா இருக்கும் அந்த டைம், மற்ற நாடுகளுடைய பேர் அடையாளம் கூட இருக்காதுன்றார். வெறும் பாரதம் தான் இப்ப உலகமே. இத புத்தியில நீங்க நல்ல தாரணை பண்ணணும். இன்னைக்கு புது உலகமா தான் இருக்குது, சாரி இன்னைக்கு பழைய உலகமா தான் இருக்குது, ஆனா நாளைக்கு இது புது உலகமா கண்டிப்பா மாறும். அந்த புது உலகத்துல தெய்வீக வம்சத்தினராக இப்ப பிராமணர்களா இருக்கிற நீங்க தான் ஆக போறீங்க.
அதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களை சுத்தி சூத்ர வம்சம் தான் இருக்குது இல்லையா? பிராமணன் போய், தேவதை போய், சத்திரியன், வைஷ்யன் எல்லாம் போய் சூத்ரனா ஒட்டுமொத்த உலகமும் மாறும்போது தான் பாபா வர்றார். அப்படி அவர் வருவாருன்ற விஷயமும், வந்து பிராமணனாக்கி மீண்டும் தேவதை ஆக்குவாருன்ற விஷயமும் உலகத்துல யாருக்குமே தெரியல. சிவபாபா சொல்றாரு, பிரம்ம பாபா வந்து ஒரு கேள்வி பதில் போஸ்டர் தயார் பண்ணாராம், அது ரொம்ப நல்லா இருக்குது. அதன் மூலமா குழந்தைங்களுக்கு, மனிதர்களுக்கு அப்பாவுடைய அறிமுகம் கிடைக்கட்டும். இருந்தாலும் வெறும் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாலே புரிஞ்சுக்குவாங்களான்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. எதிரில் நீங்க போய் அவங்களுக்கு புரிய வைக்காத வரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த ஞானம் அப்படி இல்லையா, நேரில் வந்து கேட்டாலும் ஐயோ இது என்ன அது என்ன அப்படியே கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால போஸ்டர்லேயே ஃபுல் ஞானத்தை அடக்க முடியாது. ஆனால் அப்பாவை நினைக்கிறது ஓரளவு போடலாம், அவ்வளோதான். ஸோ குரங்கு பொம்மையை வச்சு கண்ணு மூடிட்டு, காது மூடிட்டு, வாயை மூடிட்டு இருக்குது இல்லையா, கெட்டதை பார்க்காத கேட்காத பேசாதன்ட்டு, அது உண்மையிலே உங்களுக்காக உருவாக்கப்பட்டது, குரங்குக்கு கிடையாது. ஏன்னா நீங்க தான் குரங்கு மாதிரி இருந்தீங்க. உங்களுடைய முகம் இப்ப பாபா குழந்தை ஆன பிறகு அவருடைய ஞானத்தை கேட்க கேட்க மாறுது. இதுக்கு முன்னாடி குரங்கு மாதிரி தான் இருந்துச்சு உங்க முகம்ன்றார். முகம் நீங்க எதை சொல்றாரு, நடத்தைய சொல்றாரு. யாருக்குள்ள இந்த ஐந்து விகாரங்கள் இருக்குதோ அவங்க குரங்கு தான். சூப்பர்ல. ஸோ அதனாலதான் நாரதருடைய உதாரணம், நான் லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நாரதர் சொன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்களாம், போய் உன் முகத்தை கண்ணாடியில பாருன்ட்டு. குரங்கு முகத்தோட வர முடியுமா? அப்ப அது என்ன அர்த்தம்? அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா அவர் காமத்தை வென்றவர்ன்ற யோகத்துல இருந்து காமத்தை வென்றவர்ன்ற அவருக்கு டைட்டில் கிடைக்கும். அப்புறம் லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ட்டு அவர் லக்ஷ்மியுடைய அழகுல மயங்குறாங்க அப்படின்னா, அப்படி அழகுல மயங்குற ஒருத்தருக்கு லக்ஷ்மி கல்யாணம் பண்ண முடியுமா? அதனால்தான் குரங்கு மாதிரி அவங்க புத்தி இருக்குதுன்னு காட்டுறதுக்காக குரங்கு முகம்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இந்த சங்கம் யுகத்துல நடக்கிற விஷயம்தான். சில குழந்தைங்க கேட்குறாங்களா, பாபா நாங்கள் லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பாபா சொல்ற, குரங்கு தன்மையை விட்டுட்டா ஏன் உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது? கண்டிப்பா முடியும். தேக உணர்வை விட்டுடு, காமத்தை வென்றுடு. ஏன்னா பாபா உங்களை இப்ப புத்திசாலி ஆக்குறாரு. எந்த அளவுக்கு புத்திசாலி ஆக்குறாருன்னா, எல்லா ஆத்மாக்களையும் இந்த ராவணனுடைய ஜெயில இருந்து, சங்கிலியில இருந்து விடுவித்து சிவாலயத்துக்கு அழைச்சிட்டு போற அளவுக்கு, அப்படி அழைச்சிட்டு போற வேலையை செய்யற சிவபாபாவுக்கு உதவியாளர் ஆகிற அளவுக்கு புத்திசாலி ஆக்குறாரு. எல்லாருமே இப்ப சோகவனத்துல வேசியாலயத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களை ரிலீஸ் பண்ணி அழைச்சிட்டு போகணும். ஏன் சோகவனத்துல இருக்கிறாங்க? ஏன்னா ராவணன் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறான். அந்த ராவணனை விரட்டிட்டு இருக்கிறீங்க, நீங்க தூய்மையா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ராவணனை விரட்டுறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க, ராவணன் எவ்வளவு பெரிய சக்தி, இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தி, இறைவனுக்கு ஈக்குவலான சக்தி. அவனை விரட்டுறதுக்கு ஒரே ஆயுதம் தூய்மை. ஆனா பிறகு கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. எல்லாருமே பக்தைகள் தான், சீதைகள் தான். ஸோ இத்தனை சீதைகளின் ஒரே ராமன் தான் பகவான். யார் அந்த ராமர்? சிவபாபா. எல்லாரும் ஹே ராம்னு கூப்பிடுறாங்க, ஆனா அந்த ஹே ராம்னு கூப்பிட்டது யாரு? சிவபாபா. இந்த விஷயம் நமக்கு சிவபாபா வந்து புரிய வைக்கும்போது தான் புரியுது. அந்த சிவபாபான்ற ராமர் தான் வந்து எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். சத்கதி கொடுக்கிறவர் தான் வாங்கன்னு கூப்பிடுவோம். சத்கதினா என்னது? சொர்க்கம். சத்யுகத்துக்கு அழைச்சிட்டு போறது. ஸோ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு, அதுக்கு பேர் தான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யத்தை இந்த பூமியில உருவாக்குறதுக்கு தான் அவர் கூப்பிடுறோம்.
மறுபடியும் பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா நல்ல போஸ்டர் தயார் செஞ்சிருக்கிறாரு, அந்த போஸ்டர் வச்சு நீங்க கீதா பாடசாலையில போய் புரிய வைக்கணும். ஸோ அந்த கேள்வி போஸ்டரை வந்து பாபா சொல்றாரு என்னன்னா, நம்ம பரமபிதான்னு எழுதுறோம்ல, அப்ப பரமபிதா பரமாத்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறோம். அப்ப கண்டிப்பா இது என்னங்க, அதான் பரமபிதான்றீங்க, அப்ப அப்பான்னு சொல்லுவாங்க. சரி, இந்த உலகத்தை படைத்தவர், சொர்க்கத்தை படைத்தவர், சொர்க்கமாக படைத்தவர் உங்களுடைய அப்பானா, அவருடைய குழந்தைங்க நாம ஏன் நரகத்துல இருக்கிறோம்? சொர்க்கத்துல தானே இருக்கணும், எதனால இருக்கிறோம் தெரியுமா? அப்படின்ட்டு ஞானத்துக்குள்ள போங்க, சக்கரத்துக்குள்ள போங்க. சூப்பர் விஷயம் இல்ல? இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் நமக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டார், ஆனா நம்ம துக்கத்துல இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? கிறிஸ்தவ சகோதரர்கள், அதாவது ஜெகோவாவின் சாட்சிகள்ன்ட்டு அவங்க நோட்டீஸ்ல இதான் அடிக்கிறாங்க, நம்ம ஏன் துக்கத்தை இறைவன் இன்னும் விட்டு வைத்திருக்கிறார், தெரிந்து கொள்ள வாருங்கள் அப்படின்னு நோட்டீஸ். ஸோ இங்க அதே பாபா சொல்றாரு, பாபா சொன்னதை அவங்க அடிச்சிருக்கிறாங்க நோட்டீஸ், ஆனா அவங்களுக்கு விடை தெரியாது, எதனால அவங்க அடிச்சாங்கன்னு தெரியல. ஆனா நமக்கு விடை தெரியும், ஆனா அடிக்க மாட்டோம். அதனால பாபா சொல்றாரு, சொர்க்கத்தை படைத்த கடவுளுடைய குழந்தை ஏன் நரக வேதனை அனுபவிக்கிறீங்க? இறைவன் படைத்த உலகத்துல லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்துச்சு, இப்ப ஏன் அந்த ராஜ்யத்துல நீங்க இல்ல அப்படின்னு கேளு, புரிய வைங்க. பாரதத்துல சொர்க்கத்தின் சுய ராஜ்யம் இருந்துச்சு தானே, கலியுகத்துல ராவண ராஜ்யம் தான் இருக்குது, நீங்க தானே சொர்க்கத்தின் அதிபதியாய் இருந்தீங்க. சோ இதெல்லாம் அந்த கேள்வி போஸ்டர்ல உள்ள கேள்விகளா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதை வச்சு நம்ம புரிய வைக்கலாம், வெறும் கேள்விகள் மட்டும் வச்சு அவங்க புரிஞ்சுக்க முடியாது, இதுக்கான பதில் தெரிஞ்சிக்க வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடலாம், போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம் இல்லையா. ஒரு சொற்பொழிவு நடத்துறதுக்காக இந்த மாதிரி போஸ்டர் அடிச்சு ஒரு மண்டபத்தை பிடிச்சி அல்லது எங்கேயோ நடத்தலாம். ஏன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் அது மாதிரி பண்றாங்க நிறைய, மத விளக்க மாநாடு அப்படின்ட்டு. இப்ப இறைஞான விளக்கு மாநாடுன்னு நம்மளும் நடத்தலாம் இல்லையா. சரி, பாபா சொல்றாரு, சொர்க்கத்தின் அதிபதியா நீங்க இந்த பாரதத்துல இருக்கும் பொழுது ராவண ராஜ்யம் கிடையாது, வேற எந்த தர்மமும் கிடையாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு, அதைத்தான் சொர்க்கம்னு சொல்றோம். அப்புறம் எப்படி நரகம் வந்துச்சு, ஏன் நரகத்துல இருக்கிறீங்க? இறைவன் படைத்த அந்த தூய்மையான உலகத்துல தூய்மையை இழக்க ஆரம்பிக்கும் போது இந்த உலகமே அழுக்காயிடுது, நரகம் ஆயிடுது, அதனாலதான் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனா இது ஒரு சக்கரம், நல்ல செய்தினா இது சக்கரம், நடந்தது திரும்ப நடக்கும், நீங்க மீண்டும் தேவதையா ஆவீங்க, ஆக்குறதுக்கு தான் இறைவன் வந்திருக்கிறாரு. இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டு தூய்மையா இருங்கன்னு சொல்லுங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி லட்சுமி நாராயணன் ராஜ்யம் இருந்துச்சு இந்த பாரத பூமியில, டபுள் கிரீடதாரி ராஜாக்கள் இருந்தாங்க, தூய்மையின் கிரீடமும் ரத்தினம் பதித்த கிரீடமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அது உண்மையிலே லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம், ராமர் சீதையின் ராஜ்யம் பிறகுதான் வருது. அதனாலதான் வைகுண்ட வாசன்ட்டு நாராயணனுக்கு சொல்றமே தவிர ராமருக்கு சொல்லல. திரேதாயுகத்துலதான் ராமருடைய ராஜ்யம் வருது. அதனால இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யமும் ராமர் சீதையுடைய ராஜ்யமும் இதே பாரதத்துல இருந்துச்சு அப்படின்றது நம்மளுடைய புத்தியில இருந்துகிட்டே இருக்கணும். இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் முதன் முதல்ல இருப்பாங்க, முதல் ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் தான், அதுதான் சத்தியுகம் சொல்றது. அங்கேயும் மனிதர்கள் தான் இருந்தாங்க,
ஆனா தெய்வீக குணங்களை உடையவர்களாக இருந்தாங்க, அதனால அவங்களை தேவதைகள் சொல்றோம். அந்த தேவதைகள் இப்ப எங்க போயிருக்கிறாங்க? ஆத்மா தான் அழியாததாச்சு, அந்த தேவதையுடைய ஆத்மா எங்க போச்சு? எங்கேயும் போகல. பிறவி சக்கரம் சுத்தி 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 84 பிறவி எடுத்திருக்குது அதிகபட்சமா. அப்ப இப்பவும் அதே ஆத்மா இங்கே இருக்கும் சங்கமயத்துல. அந்த லக்ஷ்மியுடைய ஆத்மாவும் நாராயணனுடைய ஆத்மாவும் மீண்டும் இறைவன் கிட்ட ராஜயோகத்தை கத்துக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த பதித்த அழுக்கான உலகத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு பாபா வந்து மறுபடியும் ராஜயோகத்தை கத்துக் கொடுத்து தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக மாத்துறார். சோ யாரு தேவதையா இருந்து தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டாங்களோ அவங்களுக்கு தான் மறுபடியும் அந்த ராஜ்யத்தை அடையணும்ன்ற எண்ணம் வந்து மீண்டும் இந்த ராஜயோகத்தை கத்துக்கிறாங்க. நாம ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நம்ம ராஜ்யத்தை அடையிறதுக்காக ராஜயோகத்தை கத்துக்கிட்டு இருக்கிறோன்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். இது புதுசா பண்ணல, ஒவ்வொரு 5000 வருஷத்துல நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு நான் அடைஞ்சேன், இப்பவும் அதே மாதிரி அடையிறேன், மாய கிட்ட சிக்க மாட்டேன். அரை கல்பம் சுகத்தின் ராஜ்யத்தை பண்ணும், பிறகு அரை கல்பம் ராவண ராஜ்யத்துல தான் துக்கத்தின் ராஜ்யம் ஏற்படுது. அது நம்ம ராஜ்யம் கிடையாது, இன்னொருத்தன் வந்து பிடிச்சிக்கிட்டான். ஸோ இப்ப நம்ம கைக்கு வரணும் அந்த ஆட்சி, அதுக்காகத்தான் படிக்கிறோம். எப்படி ராவணனை வெல்றது அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் பாபா வந்து நம்மளை படிக்க வைக்கிறார். பகவான் வாக்கு அப்படின்னு கீதையில போட்டிருக்குது, எந்த பகவானோட வாக்கு? அவங்க கிருஷ்ண பகவான் சொல்லிட்டாங்க, ஆனா நாம என்ன சொல்றோம்? ஒரே ஒரு நிராகார சிவன் மட்டும்தான் பகவான், அவரோட வாக்கு. பகவான் வாக்குனாலே அது அவருடையது தான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஞானத்தை கேட்டு தேவதையானவர் அப்படின்னு புரிய வைங்க. அவர் இந்த ஞானத்தை சொல்ல முடியாது, ஏன்னா இந்த ஞானத்தின் மூலமாக படைக்கப்படுறது தான் சத்தியுகம். கீதை எங்க இருக்குது? சுயநலத்தின் உச்சத்துல தன்னுடைய சகோதரனுடைய சொத்தை அபகரிக்கிற அளவுக்கு மனிதர்களுடைய மனநிலை மோசமா ஆகும் பொழுது மகாபாரத யுத்தம் நடக்கிறதா மகாபாரதத்துல காட்டப்பட்டிருக்கு. இப்பதானே அது நடக்குது, சொத்துக்கான சண்டை எல்லாம் எப்ப நடக்குது? இப்பதான் நடந்துட்டு இருக்குது. அடுத்தது பாபா சொல்றாரு, சிவபாபாவுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்ட மாதிரி பிரஜாபிதா பிரம்மாவுக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேளுங்க. இப்ப சொல்லுங்க, அவரும் அப்பான்னு தானே சொல்றோம். அவர் உண்மையிலே பிரஜாபிதா, பரமபிதா சிவன், பிரஜாபிதா பிரம்மா. ஆனா தவறுதலாக வேதங்கள்ல பிரம்மாவே பரமபிதான்றான். ஸோ அவரு அப்ப பிரம்மா நமக்கு அப்பா. அப்ப சிவபாபா யாரு? அவர் பிரம்மாவுக்கும் அப்பா. அப்ப அப்பாவுக்கும் அப்பானா நமக்கு தாத்தா. ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கிறாங்க, ரெண்டு அப்பா இருக்கிறாங்க நமக்கு. ஆனா மூணாவதா இந்த உடலை கொடுத்த அப்பாவும் இருக்கார். ஆனா அவர்கிட்ட வந்து எல்லைக்குட்பட்ட சொத்து தான் கிடைக்கும். சிவபாபா கிட்ட இருந்து மட்டும்தான் எல்லையற்ற சொத்து கிடைக்கும். அதை அடையுங்க, முழு ஆஸ்தியை பெறுங்க. அழுக்கானவர்களை தூய்மை ஆக்குறதுக்குத்தான் பரமபிதா பரமாத்மா வந்திருக்கிறார், வந்து தூய்மையா மாத்துறார். ஏன் தூய்மையா மாத்துறாரு? தூய்மை ஆனாதான் ராஜ்யம் செய்யறதுக்கு தகுதி அடைய முடியும். அதனால ராஜ்யம் செய்யறதுக்கு தகுதி அடைய வைக்கிறார். இப்ப கீதையின் பகவான் யாருன்னு மூணாவது கேள்வி கேட்கப்படுது.
இப்ப பாருங்க எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றது சொல்றாரு சூப்பரா. சொர்க்கத்துல கடவுளுடைய குழந்தைனா நீங்க இங்கதானே சொர்க்கத்துல தானே இருக்கணும், ஏன் நரகத்துல இருக்கிறீங்க? பிரம்மாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் சிவபாபாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பிரம்மாவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ மூணாவது கேள்வி என்ன? கீதையின் பகவான் யார்? மனிதர்கள் யாரை கேட்டாலும் கண்ணை மூடிட்டு ஸ்ரீகிருஷ்ணர்னுவாங்க. ஆனா நீங்க தான் சொல்றீங்க ஸ்ரீகிருஷ்ணர் கீதையின் பகவான் கிடையாது, பிரம்மா வாய் வழியாத்தான் அந்த ஞானம் வந்துச்சு, ஆனா அந்த பிரம்மாவுமே பகவான் கிடையாது. அவருக்குள்ள சிவன் பிரவேசிச்சு இந்த ஞானத்தை கொடுத்தார். அதனால சிவன் தான் இந்த பகவான், பகவான் ஒருத்தர் தான், அவர் நிராகாரர், சரீரமற்றவர். மற்றபடி பிரம்மா கிருஷ்ணர் எல்லாரும் சாகாரத்துல இருக்கிறாங்க, சரீரத்துல இருக்கிறாங்க. இப்ப பகவான் ஒரே ஒரு நிராகார சிவன் தான். நீங்க தான் சிவசக்திகள், படை வீரர்கள். நீங்க யாரை எதிர்த்து சண்டை போடுறீங்க? மாயையை எதிர்த்து சண்டை போடுறீங்க, மாயையை ஓட ஓட விரட்டுறீங்க, ராவணனை விரட்டுறீங்க, விகாரங்களை விரட்டுறீங்க. எங்க இருந்து விரட்டுறீங்க? உங்களுடைய புத்தியிலிருந்து விரட்டுறீங்க. விரட்டிய விகாரத்தை உங்க புத்தியிலிருந்து நீக்கிட்டு நிர்விகாரியாகி தூய்மையாகி உங்களுடைய ராஜ்யத்தை அடையிறீங்க. அதனால தான் உங்க பேர் சிவசக்தி சேனை. ஆனா எல்லாமே சிவனோட இணைந்து தான் பண்றோம், தனியா எதுவும் பண்ண முடியாது. இந்த ஞானமும் தனியா நமக்கு தெரியாது. பிறகு இந்த ராவண ராஜ்யமே முடிஞ்சிடும். இப்ப நீங்க உங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ராஜ்யத்தின் அதிபதி ஆயிடுவீங்க. நாளைக்கு லக்ஷ்மி நாராயணனுக்கு யார் இந்த ராஜ்யத்தை கொடுத்தாங்க? ராவண ராஜ்யம் முடியணும், இந்த உலகத்துல துக்கம் முடியணும்னா அது யாருடைய கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. ஃபுல் தூய்மை ஆயிட்டா ஆயிடும். ஏன்னா நம்ம ஆதாரத்துல தான் மற்றவர்களே தூய்மை ஆகுறாங்க. ஸோ எல்லோரும் தூய்மை ஆக்குறது முடியாது, ஆனா நம்ம ஆயிடலாம்ல. அப்படி தூய்மை ஆயிட்டீங்கன்னா ராவண ராஜ்யம் முடிஞ்சு போயிடும், உங்க ராஜ்யம் உருவாயிடும். அதுக்கு நீங்க அதிபதியும் ஆயிடுவீங்க. அடுத்தது நாலாவதா ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன அந்த கேள்வி? லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யத்தை யாரு கொடுத்தாங்க? ஸோ இது ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா? இந்த கேள்வியை வச்சு காலேஜில எல்லாம் போய் எடுத்தா கூட நம்ம ஸ்லைட் ஷோல இந்த மாதிரி கேள்வியை போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். சொல்லுங்க, இவங்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தவர் தான் கடவுள், அவரு தான் பரமபிதா பரமாத்மா சிவன். அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாதனால்தான் லிங்க ரூபத்தை வச்சிருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒவ்வொரு கல்பத்திலும் நமக்கு கொடுக்கிறார் கல்பத்தின் இறுதியில. இப்ப மறுபடியும் ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த ராஜ கல்வியை கற்பித்து கொண்டிருக்கிறாரு. மற்றபடி இங்க நீங்க பாக்குற அனைத்தும் அழிந்து போக போகுது. ஏன்னா ராவண ராஜ்யம் அழியணும்ல, இது அழிஞ்சாதான் தூய்மையான உலகம் உருவாகும். ஆனா ஆத்மா அழியாதது, அதனால நீங்க கவலைப்படுத்தல, தூய்மை ஆயிடுங்க, தூய்மையான உலகத்துக்கு வந்து ராஜ்யம் பண்ணுவீங்க. அங்க தங்கத்திலையும் வைரத்தினாலையும் ஆகிய மாளிகைகளை உருவாக்குவீங்க, அங்க ராஜ்யம் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய லட்சியமே. தங்க யுகத்தின் அதிபதி ஆகிறது தான் நம்ம லட்சியம். நாம லக்ஷ்மி நாராயணனா மாறிட்டு இருக்கிறோம். இதை விட உயர்ந்த பதவி எதுவுமே கிடையாது. லக்ஷ்மி நாராயணன் பதவி தான் உயர்ந்தது. இவங்களை யாரு படிக்க வச்சு இந்த மாதிரி உயர்ந்தவங்களா மாத்தினாங்க? ஏன்னா உயர்ந்தவங்களா மாத்துறாங்க ஒருத்தங்கன்னா அவங்க எந்த கல்வியின் மூலமாக மாற்றப்பட்டாங்களோ அந்த கல்வி கண்டிப்பா உயர்ந்ததா தான் இருக்கும்.
அந்த கல்வியை கொடுத்தவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராதான் இருப்பார். அதுதான் சிவபாபா அவர் கற்றுக் கொடுத்தது தான் ராஜயோகம். அதைத்தான் மறுபடியும் நாம இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். எதிர்காலத்துல இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை நீங்க அடைய போறீங்க, அதுக்குள்ள எல்லா தர்மங்களும் அழிஞ்சிடும். அதனாலதான் பிரம்மா மூலமா தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனைன்னு சொல்லப்பட்டிருக்கு, சங்கர் மூலமாக பழைய உலகத்தின் அழிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு மூலமாக பாலனை புது உலகத்தின் பாலனைன்னு சொல்லப்பட்டிருக்கு. லக்ஷ்மி நாராயணன் ஆகி புது உலகத்தை நீங்க தான் பாலனை செய்ய போறீங்க. அதனாலதான் இந்த சங்கம யுக வாழ்க்கை விலை மதிப்பற்றது. ஏன்னா அடுத்த 21 பிறவிக்கான எதிர்காலத்தை சுகம் நிறைந்ததா உருவாக்குற உங்க ஜாதகத்தை நீங்களே எழுதுற வாழ்க்கை இது. அதனால இந்த வாழ்க்கையில ஒரு வினாடி கூட வீணாக்காம பாபா கிட்ட இருக்கிற இந்த லாட்ரி சீட்டை ஃபுல்லா நாம அடையணும். ஆனா இது ஓட்டப்பந்தயம், யாரு முதல்ல ஓடி வராங்களோ அவங்களுக்கு தானே பரிசு கிடைக்கும். அந்த மாதிரி முதல் நம்பர்ல வரவங்க தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். ஏன்னா எல்லோரையும் விட ஸ்பீடா ஓடுறாங்க. முதல் நம்பர் இந்த பிரம்மா, பிறகுதான் சரஸ்வதி. இதுக்குதான் யோக பலத்தின் ஓட்டப்பந்தயம்னு சொல்லப்படுது. ஆனா சத்யுகத்துல முதல்ல லக்ஷ்மி, பிறகுதான் நாராயணன் சொல்லுவாங்கன்றாங்க. அதனாலதான் பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன் வருது. நாராயணன் லக்ஷ்மின்னு வரல, சீதாராமன் வருது, ராம சீதான்னு வரல. இப்ப பாபா சொல்றாரு, ஆனா அங்கதான் அப்படி லக்ஷ்மி நாராயணன் சொல்றது. இங்க வந்து பிரம்மா சரஸ்வதின்னு தான் சொல்லுவாங்களே தவிர சரஸ்வதி பிரம்மான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கணவன் மனைவியா இருந்தாதான் மனைவி பேரை முன்னாடி போட்டு சொல்லுவாங்க. இங்க பிரம்மாவுக்கு பிறகு அவரால் படைக்கப்படுற குழந்தை இந்த சரஸ்வதி, அவரோட குழந்தை. அதனால பிரம்மா சரஸ்வதி தான் சொல்லுவாங்க இங்க சங்கம் யுகத்துல. ஜெகத்பிதா ஜெகத் மாதான்றாங்க. இவங்க கணவன் மனைவி ஆக முடியாது, வேதத்துல தப்பாக காட்டிட்டாங்க. ஆனா இந்த கணவன் தந்தை மகளே சத்தியுகத்துக்கு போகும்போது லக்ஷ்மி நாராயணன் ஆயிடுவாங்க. அங்க லக்ஷ்மின்ற பேர் முன்னாடியும் நாராயணன்ற பேர் பின்னாடியும் போடுவாங்க. இப்ப நாம மறுபடியும் மனுஷன்ல இருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு தேவதையிலும் உயர்ந்த பதவி அடைவீங்க. ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்கார நிலையிலிருந்து உலகத்தின் எஜமானன் இளவரசன் ஆகிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னது? படிப்பு. அந்த படிப்பை இப்ப படிச்சுட்டு இருக்கிறீங்க. இதன் மூலமா தான் ராஜாவீங்க. நல்லா படிச்சீங்கன்னா ராஜாவீங்க. நல்லா படிக்கல அப்படின்னா என்ன ஆவீங்க? பிரஜை ஆயிடுவீங்க. நல்லா படிக்கல, தூய்மை ஆகல அப்படின்னா ராஜ்யத்தை பெற மாட்டீங்க. அந்த ராஜ்யத்துல வர பிரஜை ஆயிடுவீங்க. ஏன்னா பாபா வந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு, பிரஜை ஆஸ்தியை கொடுக்கல. ஸோ நீங்க ஃபுல் ஆஸ்தி அடையினா ராஜாவானாதான் நீங்க ஃபுல் ஆஸ்தி அடையிறீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை யாராவது ராஜ்யத்தை அடையல, தூய்மை ஆகல அப்படின்னா பிரஜை ஆயிடுவாங்க. பிரஜையிலும் வரிசிக்கிறவங்க இருக்கு, பணக்கார பிரஜை ஏழை பிரஜைன்னு இருக்குது. அப்ப ஒருத்தங்க கேட்டாங்களாம், பாபா பிரஜையில எப்படி பாபா உயர்ந்த பதவி அடையிறதுன்ட்டு. பாபா சொல்றாரு, அதுக்குதான் சுதாமாவுடைய எடுத்துக்காட்டு. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி இல்லையா. பக்காவா தூய்மையா இருந்து பாபாவுடைய படிப்பை பக்காவா படிச்சு தாரணை பண்ணி வந்தா ராஜா. அது அந்த அளவுக்கு முடியல, இருந்தாலும் உங்களை எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பிரஜை ஆவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு பீடி அவளை கொடுத்து மாளிகை கிடைச்சிருச்சு இல்லையா சுதாமனுக்கு. அந்த மாதிரி இங்க ஏழை குழந்தைங்க ஒரு பீடி அவளை கொடுத்து 21 பிறவிக்கு மாளிகை அடைஞ்சிடுறாங்க. இதுதான் இன்சூரன்ஸ்.
ஒவ்வொருத்தரும் தன்னையே இந்த பகவான் கிட்ட இன்சூரன்ஸ் செய்யறாங்க. ஏன் இன்சூரன்ஸ் செய்யறாங்க? பக்தியில கூட பாத்தீங்கன்னா சிவபாபா பேர்ல தான புண்ணியம் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பிறவிக்கு அதோடைய பலன் கிடைக்குது. ஆனா இங்க நீங்க இறைவன் கிட்ட இன்சூரன்ஸ் பண்றதுனால 21 பிறவிக்கு கிடைக்குது. பக்தியில என்னென்ன தானம் பண்றாங்க? சாப்பாடு போடுறாங்க, பணம் கொடுக்குறாங்க, பில்டிங் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ பணக்காரங்க தர்மத்துக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கத்தான் செய்யறாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் செய்யறாங்க. அதனால இந்த மாதிரி புண்ணியம் செய்யறதுனால அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்துடுது, அடுத்த பிறவில நல்ல குடும்பத்துல ஜென்மம் கிடைச்சிடுது. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், கர்மத்தின் விதி இப்படிதான். யாராவது ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவில நோய் இருக்காது, அல்லது ரொம்ப கம்மியா தான் வரும், ஆரோக்கியமா இருப்பாங்க. அதே மாதிரி காலேஜ் யூனிவர்சிட்டி கட்டுறாங்கன்னா அடுத்த பிறவில நல்லா படிப்பாங்க. ஸோ மறைமுகமான தானம் புண்ணியம் அது, அதோடைய பலனும் மறைமுகமா இருக்கும், ஆனா கொஞ்சோண்டு தான் இருக்கும். ஆனா பாபா கிட்ட நேரடியா நீங்க எந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் பண்றீங்களோ, உங்களுடைய எண்ணம் பொருள் செயலை பாபாவுடைய ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணிக்கிறீங்களோ, அதோடைய பலன் 21 பிறவிக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் விதி, அந்த ரகசியத்தை நான் சொல்லிட்டேன். இப்ப எவ்வளவு விரும்புறீங்களோ அடையிறதுக்கு அந்த அளவுக்கு செஞ்சு அடையுங்க. இப்ப செஞ்சீங்கன்னா அடைவீங்க, பாபா சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா அடைஞ்சிடுவீங்க, ஃபுல் ஆஸ்தி. மற்றபடி நீங்க பாபாவுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா பாபாவே வள்ளல், அவர் உங்ககிட்ட எதையும் வாங்கல. நீங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு தான் பண்றீங்க, ஏன்னா பாபா அனைத்தையும் குழந்தைங்களுக்கு தான் செய்யற. மனிதர்கள் ஏழைகளுக்கு தானம் செஞ்சா கூட ஏழைகள் அவங்களுக்கு எந்த பலனும் கொடுக்கல, ஈஸ்வரன் மூலமா தான் அவங்களுக்கு பலன் கிடைக்குது. அதே மாதிரி நீங்க நேரடியா ஈஸ்வரனே இத பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க பண்றீங்க பாருங்க, அது புது உலகத்துல 21 பிறவிக்கு உங்க கூட வரும், பல கோடி மடங்காக உங்களுக்கு கிடைக்கும், பெருகி கிடைக்கும். அதனால பாபா சொல்றாரு, சூரிய வம்சத்து ராஜ பதவி வேணுமா எடுத்துக்கோ, சந்திர வம்சத்து ராஜ பதவி வேணுமா எடுத்துக்கோ, அல்லது பணக்கார பிரஜை ஆகணுமா அதுவும் ஆகிக்கோ, ஏழை ஆகணுமா அதுவும் ஆகிக்கோ, எல்லாமே உன் கையில. நான் ரகசியம் சொல்லிட்டேன், அலட்சியமா இருக்கிற சோம்பேறியா இருக்கிறேன்னா ஏழை ஆயிடுவ, கொஞ்சம் அதை விட சுறுசுறுப்பா இருந்து ஈஸ்வரிய சேவையில நிறைய பயன்படுத்தினா பணக்காரன் ஆயிடுவ. அப்படியே பாபா சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன்னா ராஜாவாயிடுவேன். சோ உன் இஷ்டம், ஏன்னா வழி ஒரே வழிதான், இந்த வழியை நீ எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ற இந்த ஸ்ரீமத்தை, இதன் மூலமா நீ உயர்ந்த ராஜாராணி ஆகலாம், பிரஜையாவும் ஆகலாம். எதுவா என்ன எது நடந்தாலும் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, நமக்கு அதுதான் இங்க வேலையே. பாபா சொல்லியிருக்கிறாரு, எல்லாத்துல இருந்தும் விலகி என் ஒருவனை நினைவு செய், ஆத்ம உணர்வுல இருந்துட்டு. அப்படி ஆத்ம உணர்வுல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆத்ம உணர்வுல இருந்து இறங்கி தேக உணர்வுக்கு வந்துட்டீங்கன்னா தோத்துடுவீங்க. பாபா சொல்றாரு, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. பண்டாரா திறந்து வச்சுட்டார், பொக்கிஷ சுரங்கத்தை திறந்து வச்சுட்டார், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, நான் விசில் ஊதுற வரைக்கும் நீ எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இறைவனை வந்து காப்பீட்டு காந்தம்னு சொல்லப்படுது, இன்சூர் மேக்னெட் அப்படிங்கிறாங்க இல்லையா. எவ்வளவு வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம், நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்குறீங்கன்றத ஒரு பொறுத்து. இது மறைமுகமானது, குப்தமானது.
இப்ப பாபா நமக்கு 21 பிறைக்கு ஆஸ்தி கொடுக்கறதுக்காக தான் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்ப கேக்குறாரு, நான் ஒரு கம்பெனியில வேலை செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த சம்பளம் போடுறது எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் எடுப்பாங்க, இன்சூரன்ஸும் அதே மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இன்சூரன்ஸ் ஆஃபீஸர் ரூபத்தில் பாபா வந்து சொல்றாரு, உங்க முன்னாடி வந்துட்டேன் நான், 21 பிறவிக்கு சொத்து கொடுக்க, எவ்வளோக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும் நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறார். என்னுடையவரை ஆகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜ்யத்தை அடையிறது உங்களோட உரிமைன்னு அர்த்தம். அந்த உரிமையை இப்ப அடைய போறீங்களா இழக்க போறீங்களா? காப்பீடு பண்ணிட்டீங்கன்னா அடையவீங்க, இல்லைன்னா இழந்துடுவீங்க. செம சூப்பர்ல. இன்சூரன்ஸ் தொகை கம்மியா இருக்கும், 2000 ரூபாய் போடுவாங்க, பார்த்தா 2 லட்சம் அதுக்கு இன்சூரன்ஸ். அந்த மாதிரி தான் இங்க, அந்த மாதிரி கூட கிடையாது. அது என்ன, ஒரு கொஞ்சம் தான் அதிகமா இருக்கும், ஆனா இது பல கோடி மடங்கு வரப்போகுது. அதனால பாபா சொல்றாரு, ராஜ்யத்தை அடையிறதுக்கு உரிமையாளர் ஆகிட்டீங்க, ஆனா அடையிறீங்களா அடையலையான்றது உங்க கையில இருக்குது. ஈஸ்வர சேவையில எல்லாத்திலயும் அர்ப்பணம் பண்றீங்களா இல்லையான்ட்டு. சில குழந்தைங்க சொல்றாங்க, பாபா எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது, பாபா என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்குது, அப்படி இப்படின்றாங்க. பாபா சொல்றாரு, இது எல்லாமே எங்களுக்கு பாபா கொடுத்தாருன்னு சொல்றீங்க, பாபா எங்ககிட்ட இது இருக்கு இது இருக்கு, ஆனா இது எல்லாமே நீங்க தான் கொடுத்தீங்கன்றாங்க. அதுக்குதான் பாபா சொல்றாரு, ஒரு பொழுதும் இது என்னுடையதுன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அதான வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பராமரிக்கீங்க, ஈஸ்வரனுடையதுன்ற உணர்வுல பயன்படுத்துறீங்களா? என்னுடையதுன்ற எண்ணமே வரக்கூடாது, அதுதான் மெயின். இது என்னோட பொருள், இது என்னுடைய குழந்தை, என்னோட கணவன், அப்படி நினைக்க நினைக்காதீங்க. உங்களுடையதுன்ற பற்று வைக்காதீங்க. பற்று வச்சிங்க அப்படின்னா ராஜ்யம் கிடைக்காது. இதுதான் அங்க விஷயமே. இறைவனுக்கு கொடுக்கறீங்களா கொடுக்கலையான்றத விட ரொம்ப முக்கியம், கொடுத்த பிறகு அதுல என்னதுன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இருக்குதான்றதுதான் முக்கியம். அப்படி பற்று வச்சு நீங்க ஈஸ்வர சேவையிலே பயன்படுத்தினா கூட உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்காது. எப்படி பாபா பற்று இல்லாம இருக்கிறது? அதுக்கு பாபா சொல்றாரு, நீ இல்லறத்திலே இருந்துட்டு என் வழிபடி நடந்துகிட்டே இரு, பற்று இருக்காது. கொடுத்தது பாபா, அனைத்தையும் பாபாட்ட கொடுத்துட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டே இருக்கிறோம், கொடுத்துட்டே இருக்கிறோம். இதுவே ஒரு சமயோகம். காலைல ஏஞ்சதுல இருந்து உங்களுக்கு வர்ற நினைவெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்க பாக்குறதெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்பா நான் உங்களுக்கு இதை அர்ப்பணம் பண்றேன், இந்த அழகான பொருள், இந்த அழகான நபர், இந்த அழகான எண்ணங்கள் எல்லாத்தையும் உனக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப உங்க பேர குழந்தை, குழந்தை, கணவன், மனைவி உனக்கு அர்ப்பணம் பண்றேன், அர்ப்பணம் பண்றேன். பற்று இருக்காது. பாபா வழிபடி நடந்தீங்கன்னா பற்று இருக்காது. பற்று இருந்தா உங்களுக்கு எதிர்காலத்துல ராஜ்யம் இருக்காது. ஏன்னா நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி இருக்கிறீங்க, பல ஜென்மமா உத்தரவாதம் கொடுத்தீங்க. பாபா நீ வந்தன்னா நான் உன்னுடையவன் ஆயிடுறேன், முழு சரணாகதி ஆகிடுறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இப்ப அந்த டைம் வந்துடுச்சு, எங்களுக்கு நீங்க மட்டும்தான் பாபா அப்படின்ட்டு இப்ப பாபா கிட்ட வரீங்க. பாபா என்ன பண்றாரு, உங்களை இந்த மாதிரி குழந்தை தான் சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு தகுதியான குழந்தைன்னு சொர்க்கத்துக்கு அனுப்பிடுற. சூப்பர் இல்லையா? பாபா தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிற. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி? 81 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது. அதனால இனியும் பற்று வச்சிட்டு இருக்காதீங்க,
பற்றுல இருந்து விளக்கிறதுக்கு தான் பாபா வர்றார். ஞானத்துடைய சாரமே அதுதான். பற்றற்று இருந்தா எப்படி இருக்கும் ஆத்மா? சுதந்திரமா இருக்கும், லேசா இருக்கும். லேசா இருக்குது, சுதந்திரமா இருந்தாலே எப்படி என்ன ஆகும்? ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் வெளிப்படும். உண்மையான குணம் என்ன? அன்பு சொரூபம், அமைதி சொரூபம், தூய்மையின் சொரூபம், சக்தியின் சொரூபமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது குழந்தை, இன்னமும் சக்தியின் சொரூபம் ஆகலையா? பாபாவுடைய பழைய செருப்பு இந்த பிரம்ம பாபாவுடைய உடல் இல்லையா? ஆக்சுவலா சாரி, இது பிரம்ம பாபாவுக்கே பழைய செருப்பு, பிரம்ம பாபாவுடைய ஆத்மாவுக்கு இந்த உடல் பழைய செருப்பு. சோ அந்த உடல்ல தான் சிவ பாபா பிரவேசம் செஞ்சு சிருஷ்டியோடைய முதல் இடைக்கடை ரகசியத்தை குழந்தைங்களுக்கு சொல்றார். இந்த ஞானம் நிறைந்ததுனாலத்தான் இறைவனை ஞான கடல் அப்படின்னு சொல்றோம். அவர் ஞானத்துல மட்டும் கடல் இல்லை, ஆனந்தத்திலும் கடல், ஆனந்தமயமானவர், பிளிஸ்ஃபுல். துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர், சுகத்தை அளிப்பவர், துக்கத்தை நீக்குபவர், இது எல்லாம் அவருடைய மகிமை. அப்படிப்பட்ட மகிமைக்குரிய இறைவன் கொடுக்கிற ஒரே கட்டளை, என்னை எந்த அளவுக்கு நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் நீங்கிக்கிட்டே போகும். நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்ப பாபா சொன்ன அனைத்தும் வந்துடும், ஞானம் நிறைந்தது வந்துடும், நீங்கள ஞானம் நிறைந்தர் ஆயிடுவீங்க, நீங்கள ஆனந்த ஸ்வரூபம் ஆயிடுவீங்க, நீங்களும் மற்றவங்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பீங்க, சுகத்தை கொடுப்பீங்க. ஏன்னா அவருடைய குணங்கள் உங்களுடைய குணங்களாக ஆகிடும். அவருடைய நினைவிலேயே மூழ்கி இருந்தால் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணிக நமக்கு சரம். ராஜ்ய பதவி அடையணுமா? பாபா சொல்றது ஒன்னு விடாம அடி மேல அடி எடுத்து அவருடைய வழிபடி நடக்கணும். எந்த பொருள் மீதும் நபர் மீதும் நீங்க செய்யற காரியத்தின் மீதும் கூட பற்று இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் உங்க புத்தி தெரியுமா? தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கணும். அது எப்ப சாத்தியம்? உங்க புத்தியில மனசுல ஒரு பாபாவை தவிர வேற யாருமே இல்லை. ஆஞ்சநேயர் இதயத்தை கிழிச்சு காட்டும் போது இதயம் ஃபுல்லா அந்த ஸ்ரீராமர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாங்க. அந்த மாதிரி ஒரு பாபா மட்டுமே உங்களுக்குள்ள இருந்தா முழு ராஜ்யம் உங்களுடையது. முதல் பாடமே என்ன பாடம்? ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை. இதுல பக்காவாகுங்க, உறுதியாகுங்க. தீயவைகளை கேட்காதீங்க, பார்க்காதீங்க, பேசாதீங்கன்னு பாபா கொடுத்த கட்டளைப்படி நடங்க. அப்படி நடந்தால்தான் கோயில்ல வச்சு பூஜை பண்றதுக்கு தகுதியுடைய தேவதைகளா நீங்க ஆக முடியும். தீயவை என் காதுல கேட்கக்கூடாது. ஆஞ்சநேயர் நம்மளுடையது தான் இல்லையா? அப்ப அந்த மாதிரி குரங்கு புத்தியுடைய நாம இதயம் ஃபுல்லா ஒரு சிவபாபா மட்டும் இருக்கிற அளவுக்கு, சிவன் சொன்ன மாதிரி ஆத்மாவை மட்டும் பார்க்கணும், ஞான ரத்தினத்தை மட்டும் கேட்கணும், ஞான ரத்தினத்தை மட்டும் வாய் வழியா பேசணும், அதுக்கு தான் இந்த வாய். அப்படின்னு இருந்தா தான் பூஜைக்குரிய தேவதை ஆவீங்க, அதுக்கு தகுதி ஆவீங்க, ஆகுங்க. வரதானத்துல பாபா சொல்றாரு, விதவிதமான நிலைகளின் ஆசனத்துல ஒருமுகப்பட்டு அமரக்கூடிய ராஜயோகி சுய ராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ராஜயோகி குழந்தைங்களுக்கு விதவிதமான நிலைகள் தான் ஆசனம். சில நேரங்கள்ல சுயமரியாதைன்ற நிலையில நிலைச்சு இருந்தீங்கன்னா, சில நேரத்துல ஃபரிஸ்தா நிலையில நிலைச்சிருக்கணும், சில நேரத்துல லைட் ஹவுஸா இருக்கணும், சில நேரம் மைட் ஹவுஸா இருக்கணும், சில நேரம் அன்பு சொரூபம் ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிலை அப்படிங்கிற சேர்ல உட்காருங்க.
ஏன்னா ராஜயோகி குழந்தைங்க உட்கார வேண்டிய சேரே அதுதான். விதவிதமான நிலைகள் இருக்கு. ஏதோ ஒரு ஞான பாயிண்ட் அசை போட்டுட்டு அதுலேயே உட்காந்துட்டு இருக்குது. சுவமானம், சுவமானம்னா சுயமரியாதை. சரி, ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து நான் ஹிந்தி வார்த்தை யூஸ் பண்ணாமல் தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்குன்னாங்க. பெரும்பாலும் தமிழில் தான் சொல்கிறோம். ஒரு வேளை ஏதாவது ஹிந்தி வார்த்தை வந்துச்சு உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க, கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறோம். சரி, சில நேரத்தில் ஃபரிஸ்தா நிலை, ஃபரிஸ்தான அது ஒளி உடலில் இருக்கிற நிலை. சில நேரத்தில் லைட் ஹவுஸா, லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கு. இந்த உலகத்துக்கே நான் தான் கலங்கரை விளக்காக இருக்கிறேன். எல்லாரும் குருடர்களாக வழி தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுதான் வழின்னு காட்டுற அளவுக்கு லைட் ஹவுஸாக இருக்கிறேன். அனைவரும் சக்தி இழந்து கிடக்கிறாங்க. அனைவருக்கும் சக்தி இங்கே கிடைக்கும் வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு சக்திகளின் கலங்கரை விளக்கமாக மைட் ஹவுஸாக இருக்கிறேன். அன்பின் சொரூபமா, அன்பின் சொரூபத்திலேயே மூழ்கி இருக்கிற நிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சேர்ல உட்காந்துக்கிட்டே இருக்கணும். இந்த சேர்ல இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. எந்த சேர்லயும் இல்லாம இருந்துடக்கூடாது. சேர்ல வந்து ஒருமுகப்பட்ட நிலையில உட்காடுறாங்களா, சேர்ல வந்து இப்படி இப்படி எஜ்ஜில உட்காருறது, விழற மாதிரி உட்காரது, அப்படிலாம் உட்காராம கரெக்டா உட்காராங்கல்ல ஸ்திரமா, அந்த மாதிரி இப்போ சொன்னாரே சேரு, சுவமானன்ற சேரு, ஃபரிஸ்தான்ற சேரு, லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ், இந்த மாதிரி சேர்லையும் ஒருமுகப்பட்டு நிலைச்சிருந்து உட்காருங்க. அப்படி உட்கார்ந்தீங்கன்னா விதவிதமான நிலைகளின் அனுபவமாகும். அன்பின் சொரூபம்னு உட்காரும்போது அந்த அன்பின் சொரூபத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு அனுபவமாகும். ஒரு பெரிய எதிரியே வந்தாலும் அன்பு மட்டுமே நீங்க கொடுப்பீங்க. அந்த மாதிரி விதம் விதமான நிலைகளின் அனுபவத்தை செய்யுங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த சேர்ல எந்த சேர்ல உட்காரணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த நேரம் உட்காரணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த நேரமே உங்க மனம் புத்திக்கு கட்டளையிடுங்க. இங்க கட்டளைன்றது என்னது, எண்ணம். அந்த எண்ணமே, ஒரு ஒரு எண்ணமும் கட்டளையா இருக்கணும். உடனே செய்யறேன்ட்டு கேட்கணும் உங்களுடைய கர்மேந்திரியங்கள். அப்படி சங்கல்பம் செஞ்ச உடனே, சங்கல்பம்னா எண்ணம், அப்படி எண்ணம் வச்ச உடனே அந்த நிலையில நீங்க நிலைச்சோம். நான் இப்ப அன்பு சொரூபமா இருக்க போறேன்பா, உங்களை சுத்தி திட்டுறாங்க, துக்கம் கொடுக்குறாங்க, அந்த நேரம் உங்களுடைய மைண்ட்ல இவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எப்படி அன்பு கொடுக்க முடியும், அதை கூட யோசிக்க மாட்டீங்க. அப்போதான் திருப்பி துக்கம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் பாபா சொல்றாரு அன்பு கொடுக்கணும்னு, ஸ்லைட்டாக உங்களுக்கு என்ன வருது பாங்க, அப்போவே என்ன பண்ணணும், அன்பின் சொரூபம் ஆயிடுங்க. இப்போ அங்கே சுற்றி என்ன நடக்குதுலாம் எனக்கு தெரியாது, அடுத்த ஒரு மணி நேரம் நான் இந்த சேரை விட்டு இறங்க மாட்டேன். என்ன சேர, அன்பின் சொரூபம். என் கிட்ட வரவங்களை அத்தனை பேரையும் அன்புல மூழ்கடிக்கிறது தான் என்னுடைய வேலை. அப்படியே அன்புலேயே மூழ்கி, ஆஹா பாபா, இந்த சூறாவளியில என்னையும் பாதுகாப்பா வச்சு, என்னை சுத்தி வரவங்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கிற வாய்ப்பு கொடுத்தே உன் அன்புக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேன்ட்டு அதுல அப்படியே மயங்கி மூழ்கி போங்க. புத்தி அதுல சுத்த முடியணும். அந்த புத்திக்கு கட்டளை இட்ட உடனே அப்படியே நிலைச்சிடணும். அப்பத்தான் உங்களை ராஜயோகி, சுய ராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும். அப்படி ஆகுங்க. ஸ்லோகன், யாரோட எண்ணத்துல கூட எந்த ஒரு தேகதாரியின் மீதும் கவர்ச்சி வரலையோ அவங்கதான் பாபாவுக்கு நன்றி உடையவர்கள், விசுவாசம் உடையவர்கள் இல்லையா. பதிப்பத்தினி விரதைன்னுவாங்க இல்லையா, பதிவிரதை. இப்ப நம்மளுடைய கணவன் சிவபாபா, கணவனை தவிர வேற யாரையும் ஏறெடுத்து பார்க்காதவங்களதான் பத்தினின்னு சொல்றோம். அந்த மாதிரி சிவபாபாவை தவிர கண்ணுல என்ன மனக்கண்ணால கூட நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு எந்த குழந்தை இருக்குதோ அந்த குழந்தைத்தான் இந்த பிரிய தர்ஷனுக்கு விசுவாசமான பிரியதர்ஷினி, உண்மையான பிரியதர்ஷினி.
பாபா நேத்து சொன்னார் இல்லையா, எல்லாம் பிரியதர்ஷினி தான், ஆனா உண்மையான பிரியதர்ஷினியா நீ, பாபாவுக்கு சமமான பிரியதர்ஷினியா நீ, கேள உன்ன அப்படின்னு சொல்றார். சோ எண்ணத்துல கூட எந்த தேகதாரி அப்படின்னா என்ன அர்த்தம், இயல்பாகவே நான் ஒளியாவே இருக்கிறது ஞாபகம் இருக்கணும், இயல்பாகவே யார பார்த்தாலும் அது ஒளின்றது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த ஒலி கிட்ட பேசிட்டு இருக்கிறான், அந்த ஆத்மா கிட்ட பேசிருக்கான், அந்த உடம்புக்கு உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஆத்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறான், அந்த ஆத்மாவை மனக்கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப தேகத்துல மயங்க மாட்டோம். அப்ப அப்பாவுடைய குழந்தை சகோதரன் ஞாபகம் இருக்கும், அவங்க மேல காமம் வராது, கோபம் வராது, வெறுப்பு வராது, பற்று வராது. ஏன்னா ஆத்மா அழிவற்றது, இந்த கண்ணுக்கு தெரிகிற உடல் அழியக்கூடியதுன்னு தெரியும். ஸோ இப்படி பக்காவா இருக்கிற குழந்தை தான் பாபாவுக்கு விசுவாசமான குழந்தை. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.